வாக்கு வங்கி அரசியல் என்பது மிகப்பெரிய நோய் என கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அதை குணப்படுத்த பாஜக அரசு அறுவை சிகிச்சை செய்து வருவதாக கூறினார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான சுகாதார திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் பின்னர் உரையாற்றிய அவர் இருபது முதல் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத் மாநிலத்தை பல்வேறு நோய்கள் தாக்கியதாக கூறினார் சுகாதாரத்தில் பின்தங்கி இருந்தது தண்ணீர் பற்றாக்குறை மின்சார பற்றாக்குறை தவறான நிர்வாகம் மோசமான சட்டம் ஒழுங்கு ஆகியவையே இதற்கு காரணமாக அமைந்தது என்று அவர் குறிப்பிட்டார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் சுகாதாரத்தை கட்டமைத்துள்ளதாகவும் தேவையான மருந்து அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றை திறம்பட கையாண்டு வருவதாகவும் கூறினார் குஜராத் மாநிலம் மோசமான நிலையில் இருந்ததற்கான காரணம் வாக்கு வங்கி அரசியல் எனவும் அதனை சரி செய்யவே பாஜக தலைமையிலான அரசு அறுவை சிகிச்சை செய்து வருவதாகவும் கூறினார் மேலும் நான்கு முறை குஜராத் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஆட்சியில் அமர்ந்திருக்கும் நிலையில் மாநிலத்தில் உள்ள மக்கள் மட்டுமின்றி விலங்குகளுக்கான சுகாதாரத்தையும் நாட்டிலேயே முதல் மாநிலமாக குஜராத் அரசு கட்டமைத்ததாகவும் கூறினார்